பிஜிலி ரமேஷ் அவர்களோட மணி பர்ஸை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் மற்றும் எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அதை பற்றின முழுமையான டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட நடிகரான பிஜிலி ரமேஷ் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது ரொம்பவே சோகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அவரை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வந்தவனும் இருக்குது. அந்த வகையில் ரீசெண்டாக தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட வீட்டை இப்போ அவங்க சுத்தம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பொதுவாக இந்துக்கள் சைடு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் எடுத்து ஒட்டடிச்சு அண்ட் அங்கே வெள்ளை அடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரியான ப்ராசஸில் இப்போ விஜய் ரமேஷ் அவரோட வீட்டில் அவங்களோட குடும்பத்தார்கள் இறங்கியிருக்காங்க. அப்படி ஒன் பை ஒன்னாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ரூமில் அவரோட பொருட்கள்லாம் பார்க்கும்போது அவரோட மணி பர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு மணி பர்ஸில் அவர் என்னெல்லாம் வச்சுருந்திருக்காரு, ஏதாவது முக்கியமான சீட்டுகள் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த மணி பர்ஸை ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அந்த மணி பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மணி பர்ஸை ஓப்பன் பண்ணும்போதே அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ தான் இருந்திருக்கு. இது ரொம்பவே நார்மல் தானப்பா, இதில் என்ன உங்களுக்கு ஷாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே அவரோட மணி பர்ஸை ஓப்பன் பண்ணால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபோட்டோ தான் இருக்கும். அண்ட் அவர் கூட இவர் இருக்க ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து இவர் எப்பயுமே சந்தோஷப்படுவாராமா, அண்ட் அதை வந்து எப்பயுமே தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்திருக்காரு. ஆனால் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாகப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதனால தான் அவங்க ரொம்பவே ஷாக் மற்றும் எமோஷனல் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ஸில் கொஞ்சமாக மணி வச்சுருந்துருக்காரு. அண்ட் அவரோட டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஐடி கார்ட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கு. அண்ட் ஒரு சில சில்லறை இருந்திருக்கு. இதுதான் அவரோட பர்ஸில் இருந்தது. ரஜினி சாரோட மிகப்பெரிய பெரியரான பிஜிலி ரமேஷ் அவர்கள் அவர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை எப்போதுமே பர்ஸில் வச்சுருந்துருப்பார். ஆனால் அதற்கு பதிலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ஒய்ஃப் மற்றும் அவரோட குழந்தை, இவங்க தான் நமக்கு முக்கியம், இதை தாண்டி நமக்கு பெருசு எதுவும் இல்லை அப்படின்னு உணர்ந்து அந்த பர்ஸில் அவர் ஃபோட்டோ மாற்றிருந்ததை பார்த்துட்டு தான் ரொம்பவே அவங்க சோகமாக இருந்திருக்காங்க. அண்ட் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. தான் மேலே இவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க மலையாள திரையுலகத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு பூகம்பம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஹேமா கமிட்டி அப்படிங்கிறதின் மூலியமாக மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நடிகர்கள், ப்ரொடியூசர்கள், முக்கியமான நபர்கள் அப்படின்னு அவங்க எல்லாருமே பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விசாரணையை பண்ண வேண்டிய அம்மா அப்படிங்கிற கழகம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் அதில் தலைவராக இருந்த மோகன்லால் உட்பட ஏராளமான நபர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதற்கு நிறைய நடிகைகள் அவங்களோட கண்டனத்தையும் தெரிவித்தாங்க. முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் வந்து இப்படி சால்வ் பண்ணாமல் ஓடி ஒளிகிறாரே அப்படின்னு. அண்ட் இதில் கோபமடைஞ்ச மோகன்லால் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு. அதில் அவர் என்ன சொன்னார்னா, நான் இங்கேருந்து ஓடியெல்லாம் போகலை, உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நாளில் நாங்கள் கொண்டு வரோம். அம்மா கழகம் கலைக்கப்பட்டிருக்கே தவிர மற்றபடி அது மொத்தமாக செயல்படாமலாம் இல்லை, செயல்பட்டு தான் இருக்குது. அரசாங்கமும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ரொம்பவே காட்டமாக பதிலளிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.